பைக்கில் போகும்போது கீழே விழுந்துருச்சோல ஃப்ரண்ட்டு பேக்கு சைடுன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் அடி வாங்கியிருக்கு இந்த மொபைல். இப்போ வந்து ஸ்டார்டிங்க்கு வந்து 500 வந்து கிளாஸ் மாற்றி கொடுக்குறீங்க, டிஸ்பிளே கிளாஸ். இப்போ டிஸ்பிளே மாற்ற வர்றோம் அப்படின்னா எவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க? மேக்ஸிமம் வந்து ஒரு முக்கால் மணி நேரம், 180 நாள், அதாவது 180 டேஸ் வந்து வாரண்டியோட உங்களுக்கு மாற்றி கொடுக்குறாங்க. இது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஒர்க்கிங் தான், கிளாஸ் மட்டும் உங்களுக்கு உடஞ்சிருக்கு. இப்போ வந்து மொபைல் பார்த்தீங்கன்னா மலையில் நனைஞ்சிருது இல்லை தண்ணிக்குள்ளே விழுந்துருது, உடனே அதை என்ன பண்ணணும்? கொரியர் ஆப்ஷன் இருக்கு, கொரியர் போட்டுக்க. எவ்வளோ கர்நாடக எல்லா ஆல் எல்லாமே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு இருக்கு. இப்போ ஐபோன்ல பாத்தீங்கன்னா இப்போ டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணா மெசேஜ் வரும், ஓகே, அன்னோன் பார்ட் வரும், வார்னிங் மெசேஜ் எல்லாம் வரும். கேக்கல, ஒரு ஹெட்செட் மாட்டுற பின் வந்து சரியில்லை, எல்லாமே இல்ல, சார்ஜர் மாட்டுற பின் எடுக்கல அப்படின்னால சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீங்க இங்க சர்வீஸ் பண்ணி கொடுக்குறீங்க. டிஸ்பிளே, கிளாஸ் ஒர்க், சாஃப்ட்வேர் ஒர்க், போர்டு ஒர்க் வரையும் ஐசியில இருந்து உங்களுக்கு எல்லா சிப்ல எல்லாமே நம்ம அட்டன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுடைய மொபைல்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் இங்க வந்தீங்கன்னா சொல்யூஷன் கிடைக்குங்க. இங்க பாத்தீங்களா எப்படி உடஞ்சிருக்கு, பைக்கில் போகும்போது கீழே விழுந்துருச்சோல ஃப்ரண்ட்டு பேக்கு சைடுன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் அடி வாங்கியிருக்கு இந்த மொபைலு, ஒன் ப்ளஸ்ஸுங்க. ஸோ இந்த மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 35+ தான் வரும், அதாவது 35,000 ரூபாய்க்கு மேலே தான் வருங்க. ஸோ இந்த மொபைல்லாம் உடஞ்சிருச்சுன்னா நம்ம வெளியில் போய் கேட்டோம்னா ஒரு ஷோரூம்லேயே கேட்குறோம் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். ஆனால் இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா வந்து சேம் குவாலிட்டியில் 180 நாள், அதாவது 180 டேஸ் வந்து வாரண்டியோட உங்களுக்கு மாற்றி கொடுக்குறாங்க, சரிங்களா? ஸோ பின்னாடி உடஞ்சிருச்சு, இது எப்படி மாற்றுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இது மாற்றுவீங்களா? இதுவும் மாற்றி கொடுப்பாங்க, பேக் டோர் வந்து உங்களுக்கு மாற்றி கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஷாப்பில் என்னென்ன மாதிரி வந்து சர்வீஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க? இப்போ நம்ம டிஸ்பிளே, ஐசி, கிளாஸ் ஒர்க்கு இதெல்லாமே பண்ணுறோம். மெயினாக பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து உங்களுக்கு 180 டேஸ்லேருந்து இப்போ புதுசாக வந்து வாரண்டி கொடுத்துட்ருக்கோம். மேக்ஸிமம் வந்து எல்லாருமே 1 மந்த் 2 மந்த்தாக கொடுப்பாங்க, நம்ம 180 டேஸ் வந்து நம்ம கொடுத்துட்டோம். நம்ம கோயம்புத்தூரில் மேக்ஸிமம் 180 டேஸ்ன்றது யாரும் கொடுக்கலங்க, 180 நாள், அதாவது கிட்டத்தட்ட 1.5 வருஷம், 6 மந்த் வந்து உங்களுக்கு வாரண்டி கொடுக்குறாங்க. இது வந்து ஒரிஜினல் மாற்றி கொடுக்குறனால தான் அவ்வளோ டேஸ் வந்து உங்களால் வாரண்டி கொடுக்க முடியுது. குவாலிட்டி பிராண்ட் வந்து நம்ம மெயினாக மென்ஷன் பண்ணி கொடுக்குறோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் வந்து மேக்ஸிமம் உடஞ்சிருக்கும், ஓகே. அப்போ அந்த மாதிரி வரும்போது என்ன பண்ண போனால் கிளாஸ் மட்டும் செப்பரேட் பண்ணி, என் மொபைலில் கூட அப்படி தான் உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து ஆக்சுவலாக உள்ள டிஸ்பிளேலாம் நல்லா இருக்குது என்னோட மொபைலில். ஸோ இந்த இடத்துல வந்து உடஞ்சிருக்கு எஜ்ஜில். ஸோ இது வந்து கிளாஸ் தான் உடஞ்சிருக்குங்களா? இது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஒர்க்கிங் தான், கிளாஸ் மட்டும் உங்களுக்கு உடஞ்சிருக்கு. பாருங்க, டிஸ்பிளே நல்லா ஒர்க்கிங் தாங்க, நல்லா தான் இருக்குது. இந்த இடத்துல உடஞ்சிருந்தா இந்த இடத்துல எதுவுமே கலர் மாறுறதோ எதுவுமே தெரியல. அது பண்ணிக்கலாம். இப்போ டிஸ்பிளே உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக உங்களுக்கு கிளாஸ் மட்டும் உங்களுக்கு செப்பரேட் பண்ணிவிட்டு புது டிஸ்பிளே எப்படி மாற்றணும் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பார்த்து கொடுத்துடலாம், ஓகே. அதுவும் நம்ம பண்ணிக்கலாம், டிஸ்பிளேவுடைய காஸ்ட் வந்து கம்மியாகும் உங்களுக்கு. சில இடத்துல வந்து மேலே உடஞ்சாலே காம்போவோட மாற்றிடுறாங்க. ஆமாம், அது ஆனால் நீங்கள் அப்படி பண்ணுறது இல்லை. நம்ம வந்து கஸ்டமர் ஒரு டிஸ்பிளேவை மாற்றி கொடுங்க அப்படின்னாலுமே நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம், இந்த மாதிரி கிளாஸ் மட்டும் தான் உடஞ்சிருக்கு, டிஸ்பிளேவோட காஸ்ட் வந்து கம்மியாகும் அப்படி நம்ம சொல்லி நம்ம கிளாஸ் மட்டும் செப்பரேட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் உங்களுடைய மொபைல் உடஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு ஃபோட்டோ இவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ அதில் வந்து பார்ப்பாங்க மேலே வந்து கிளாஸ் உடஞ்சிருக்கா இல்லை டிஸ்பிளேவோட உடஞ்சிருக்கான்றதை இவங்களே வந்து பார்த்து சொல்லிடுவாங்க, சரிங்களா? ஸோ அது மூலியமாக ஈஸியமாக எவ்வளோ வருதுன்னு நீங்கள் கேட்டுக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம ஒரு இடத்துல சர்வீஸ் பண்ண போகிறோம்னா 2-3 இடத்துல நீங்கள் கம்பேர் பண்ணிட்டு தான் வந்து கொடுப்பீங்க. அப்படின்றப்போ இங்கே வந்து நல்ல வாரண்டி கொடுக்குறாங்க, அதிக நாள் வாரண்டி கொடுக்குறாங்க, 6 மந்த் வரைக்கும் உங்களுக்கு வாரண்டியும் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இப்போ ஐஃபோன் அந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணுவீங்க? எல்லாமே, எல்லா எனி பிராண்டட் எல்லாமே நம்ம வந்து மல்டி பிராண்டில் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணால் மெசேஜ் வரும், ஓகே, அன்னோன் பார்ட் வரும், வார்னிங் மெசேஜில் வரும். இது வந்து எப்படின்னா உங்களை பழைய டிஸ்பிளேவோட எடுத்து அந்த ஐசி ஒரு கம்ப்ளைண்ட் வரும், அந்த ஐசி வந்து ரீட் பண்ணி அதில் ரைட் பண்ணுவாங்க, அப்படி மாற்றி பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேட்டரி உங்களுக்கு அன்னோன் பார்ட் வரும், பேட்டரி எழுத்து கம்மியாகும், அந்த மாதிரிலாம் வந்து நம்ம ஒரிஜினல் பேட்டரி போட்டு உங்களுக்கு அந்த வார்னிங் மெசேஜ் இல்லாமல் நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஓகே, ஐஃபோன் இப்போ லேட்டஸ்ட் வரைக்குமே நீங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுத்தாங்க? இப்போ வந்திருக்கிற மாடல் வரையும் எல்லாமே பண்ணிட்டு. ஐபோன் இது இப்போ வந்திருக்குங்களா சர்வீஸ்க்கு? ஐபோன் இப்போ இன்னைக்கு ஒன்று வந்து டெலிவரி ஆயிடுச்சு. ஓ, வந்தோடனே உடனே பண்ணி கொடுத்துறீங்க? ஆமாம், டெலிவரி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ ஒரு டிஸ்பிளே மாற்ற வரோம் அப்படின்னா எவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க? மேக்ஸிமம் வந்து ஒரு முக்கால் மணி நேரம் தான். முக்கால் மணி நேரம் தான். ஆமாம், அது ஐசி ஒர்க்கிறது ஐசி ஒர்க்கில் இருக்கும், அதுங்கும் போது கொஞ்சம் டைமிங் பார்த்து சொல்ல முடியும். ஓகே, டிஸ்பிளே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அவர் முக்கால் மணி நேரத்தில் வெயிட் பண்ணாங்கன்னா கையோடு பண்ணி கொடுத்துடலாம். எல்லாம் ஸ்டாக் ரெடியாக இருக்கும், வந்தாங்கன்னா வெயிட் பண்ணி கையோடு வாங்கிட்டு போயிடலாம். ஓகே, இவ்வளோ சீக்கிரம் பண்ணி கொடுக்குறீங்க, நம்ம ஷாப் பேர் சொல்லிடுங்க. நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா செல்ட்ரானிக்ஸ் சொல்லிட்டு, ஓகே, டவுன் ஹாலில் இருக்கு. நம்மளுக்கு 2 பிரான்ச் இருக்கு, ராயல் டவர்ஸ் சொல்லிட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கு, நம்ம அதுக்கு நேர் ஆப்போசிட்ல கீழே ஒரு நம்ம செல்ட்ரானிக்ஸ் ஒரு பிரான்ச் இருக்கு. டவுன் ஹால் என்எச் ரோட்ல இருந்து நீங்க உக்கடம் பஸ் ஸ்டாண்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நாஸ் தேட்டர் இருக்கும். நாஸ் தேட்டர் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து
ரைட்டில் ஒரு ஷாப் இருக்குது, லெஃப்டில் ஒரு ஷாப் இருக்குது. லெஃப்டில் வந்து உங்களுக்கு காம்ப்ளெக்ஸில் வந்து இருக்கும், ஒரு கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கும். உங்களுக்கு மாண்டேஜில் போய் பார்த்துங்க. அப்படியே டவுட்டாக இருக்குது அப்படின்னாலும் கால் பண்ணுங்கள், இவங்களே கீழே வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. நீங்கள் டவுன் ஹாலில் வந்துட்டிங்கனாலே போதுங்க, இவங்களை ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா உக்கடம் பஸ் ஸ்டாப் வந்தீங்கனாலும் ஈஸியாக வந்து நீங்கள் ஷாப்புக்கு வந்துடலாம். இப்போ வெளியூர்லேருந்து வர்றாங்க, ஒரு டிஸ்பிளே உடஞ்சிருக்கு, கோயம்புத்தூர் ஓரளவுக்கு பட்ஜெட்டில் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ அங்கெல்லாம் கிடைக்காது, சில டிஸ்பிளேலாம் கிடைக்க கிடைக்காது ஊர் நாட்டிலலாம், கிராம சைடு. அப்போ இங்கே வந்து மாற்றிக்கலாம், ஏதோ ஒரு வேலையாக வருவாங்க, அப்படி பண்ணி கொடுப்பீங்களா? அவங்க ஒரு வேலை இதுக்குன்னு வரும்போது நம்ம கையோட பண்ணி கொடுத்துருவோம். அவங்க வர்றாங்க அப்படிங்கும் போது கால் பண்ணி கேட்டுட்டு தான் வருவாங்க. அப்போ கால் பண்ணி கேட்கும் போது நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவோம், ஸ்டாக் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க வந்து வெயிட் பண்ணி கையோட மாற்றிட்டு போகிற மாதிரி கொடுத்துட்டு போகிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம சொல்லிடுவோம், ஸ்டாக் இல்லைன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி டைம் வாங்கிக்குவோம். ஸ்டாக் இருந்ததுன்னா அவங்க நேராக வந்தாங்கன்னா கையோட இங்கே இந்த வேலையை முடிச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி வர முடியாதவங்க இருப்பாங்க, என்னால வர முடியும் ஒர்க் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கொரியர் ஆப்ஷன் இருக்கு, கொரியர் போட்டு எவ்வளோ கர்நாடகா எல்லா ஆல் எல்லாமே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு தான் இருக்கு, இப்போ பண்ணிட்டு தான் இருக்கும். கொரியர் ஆப்ஷன் இருக்கு, பண்ணிக்கலாம். உள்ள இருக்க நம்மளுடைய பிரைவசி எல்லாம் சேஃபாக தான் இருக்கும், எல்லாமே அப்படியே தான் இருக்கும். அவங்களுடைய கேர் ஆஃப்ல செக் பண்ணி தான் நம்ம பேக் பண்றோம். ஏன்னா நம்ம பேக் பண்ணி கொடுக்க மாட்டோம் டக்குன்னு, அவங்க கையில கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி எதுவும் எரேஸ் ஆகிறது அந்த மாதிரி எரேஸ் ஆகாது. ஸோ மொபைல் வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே அப்படியே இருக்கும். ஸோ அதில் உடஞ்ச டிஸ்பிளேவை மாற்றி கொடுத்துட்றீங்க, இல்லை வேற ஏதாவது இஷ்யூனாலும் அதை சரி பண்ணி கொடுத்துறீங்க. இப்போ நிறைய இது பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் லாக் ஆயிருது, வாட்டர் லாக்கு, ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூலாம் வரும். அதெல்லாம் இப்படி இங்கே இருக்கு, பேட்டர்ன் லாக்குங்கும் போது சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட் தான் வரும். சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட்ல லோ பட்ஜெட்ல இருந்து, அதாவது லோ மாடல்ல இருந்து ஹையரண்ட் வரை நம்மளுக்கு டூல்ஸ் அப்டேட்ல தான் இருக்கு. லாக் ஆயிடுச்சு இல்ல லோகோலயே வந்து நிற்கும், பிராண்ட் நேம்ல வந்து நிற்கும், அந்த மாதிரிலாம் வரும்போது உங்களுக்கு சாஃப்ட்வேர் சில மொபைல் ரீசெட் ஆகிட்டே இருக்கும், சுவிச் ஆஃப் ஆகும், ஆன் ஆகும், சுவிச் ஆஃப் ஆகும். சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு உள்ள ஃபைல்ஸ் எல்லாம் கரெக்ட் ஆயிடுச்சுன்னா ரீஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு வந்து ஃபிளாஷிங் பண்ணி அதுவும் கையோட வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம். எல்லாமே வெயிட்டிங் தான், கையோட போயிட்டு வரதுல இல்லைங்க, உடனே வெயிட் பண்ணி வாங்கிக்க வேண்டியது. இப்போ என்னுடைய மொபைல வந்து நான் சேல் பண்ண போறேன், ஸோ உள்ள ஏதாவது இருக்குமோ? நம்ம எல்லாத்தையும் ஏத்திட்டோம், இருந்தாலும் ஏதாவது ஒன்று இருக்குமோ, அது யூஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்றனால அது எதாவது கிளியர் பண்ணி கொடுப்போம். அதுதான் இப்போ என்னன்னா, அது வந்து நீங்கள் வந்து ஃபார்மட் பண்ணுவீங்க, நம்ம வந்து சிஸ்டம் ஃபிளாஷ் பண்ணுவோம். ஓ, சிஸ்டம்ல வந்து புது மொபைல் மாதிரி ஆயிருங்க, ஃபைல் வந்து ஃபுல்லாக கரெக்ட் பண்ணி அதை ஃபுல்லாக எரேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து புது ஃபோன் எப்படி எம்டியாக இருக்குமோ அந்த எம்டியில் பண்ணி கொடுத்துருவோம். அந்த மாதிரியும் இருக்கு சொல்யூஷன். ஓகே, சிலவங்க வந்து அவங்களே ரீசெட் பண்ணி கொடுக்குறாங்க, செக்யூராக பண்ணுறவங்க மட்டும்தான் சர்வீஸ் சென்டரில் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. கண்டிப்பாக அப்படி இருக்கும்போது நம்ம அதுவும் பண்ணி கொடுத்துட்டு தான். ஏன்னா இப்போ மொபைல் அப்படின்றது வந்து பேரண்ட்ஸ்டையோ இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸ்டையோ வந்து சொல்லாத விஷயங்கள்லாம் உள்ள வச்சிருப்பாங்க, ரொம்ப சீக்ரெட்டா சில விஷயங்களை வச்சிருப்பாங்க. ஸோ அப்படின்றப்போ வந்து அதை ஒரு இடத்துல சேல் பண்ண போறோம், ஒரு எக்ஸ்சேஞ்சில் கொடுத்துட்டு வேற புது மொபைல் வாங்க போறோம் அப்படின்றப்போ அதை பக்காவாக கிளியர் பண்ணி கொடுத்துறீங்க, அது ஒரு நல்ல விஷயமாவும் இருக்கு. எல்லாமே ஃபார்மட்டுங்கிறது தான், எல்லாமே கம்ப்ளீட்டாக ஜீரோ பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்க சார். இப்போ நம்ம மேலே கிளாஸ் மாற்றுறோம் அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து இங்கே 500 மாற்றி கொடுக்குறேன்ட்டீங்க, ஸோ அது வந்து அப்போ ஓல்டு மாடல்லேருந்து நீங்கள் சொல்லி வரீங்க. லோ மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ரேட்டு கம்மி தான், அப்போது வெளியெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் வரும் கண்டிப்பாக, டிஸ்பிளே ரேட்டெல்லாம் வாங்குவாங்க. ஓகே, நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து 500 வந்து கிளாஸ் மாற்றி கொடுக்குறீங்க, டிஸ்பிளே கிளாஸ் மாடல் பொறுத்து தான், மாடல் பொறுத்து. இது லேட்டஸ்டா மாறும்போது உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஐபோன் வருதுன்றப்ப ஐபோனுக்கு 500 மாத்த முடியாது. சோ அந்த ஒரிஜினல் காஸ்ட்ல இருந்து உங்களுக்கு பெஸ்டா பண்ணி கொடுப்பாங்க, அதுக்கு வாரண்டியும் வந்து கொடுத்துறாங்க. 6 அதாவது 180 வந்து உங்களுக்கு வாரண்டி கொடுக்குறாங்க. இது மேக்ஸிமம் எங்கேயும் வந்து பண்றது இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் செல்ட்ரானிக்ல வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம வந்து நம்ம இந்த ஸ்மார்ட் வாட்சு, ஏர்பட்ஸு, நெக் பேண்டு, நான் நெக் பேண்ட் அதிகமாக யூஸ் பண்ணி நெக் பேண்டு, ஸோ இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள்லாம் வாங்குவாங்க, அதுவுமே பிராண்டட்லாம் தான் இப்போ வாங்குறாங்க. ஸோ அதில் ஏதாவது இஷ்யூனாலும் நீங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுப்பீங்க? எல்லாமே எல்லா பிராண்டோடது, லோ பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு கம்ப்ளைண்ட்டு வந்தாங்கன்னா அது என்ன எதாக இருந்தாலும் பண்ணி கொடுத்துறீங்க, பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, அப்போ கவலை வேணாங்க. இனிமேல் வந்து நீங்கள் ஏர்பட்ஸ், ஸ்மார்ட் வாட்ச், இந்த மாதிரி நெக் பேண்ட் எல்லாம் பிரச்சனை அப்படின்னா தாராளமாக செல்ட்ரானிக் கொண்டு வரலாம். ஏன்னா நிறைய ஷாப்ல பண்ண மாட்டேங்குங்க ப்ரோ, அதானே மொபைல் மட்டும்தான் பண்றாங்க, நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் பண்றது இல்லை. ஸோ நீங்க அந்த விஷயங்கள் பண்றது ரொம்ப நல்லதா இருக்கு. ஏன்னா ஒரு மொபைல் அப்படின்னாலே இதெல்லாம் வச்சிருப்பாங்க, ஏன்னா மொபைல் வந்து ஸ்மார்ட் வாட்ச்ல கனெக்ட் ஆகும், இதுல ஆன் பண்ணுவாங்க, ஹெட்செட் ஒன்று கண்டிப்பா வச்சிருப்பாங்க, இல்லை ஏர்பட்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அப்படின்றப்போ ஒரு அது இல்லைனா ஒரு கை உடஞ்ச மாதிரியே இருக்கணும் உங்களுக்கு. இப்போ வந்து பிராண்டட் வச்சிருப்பாங்க, ஓகே, ஒரு ஒன் சைடு கேட்காது, இல்ல பேக்கப் கம்மியா இருக்கும். அது வந்து இப்போ நம்ம புதுசா வாங்க போனா பட்ஜெட் பெருசாகும் கண்டிப்பா, அதுலயே நம்ம சால்வ் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு சீப்பா ஆகும். ஓகே ஓகே, அதுவும் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்தோம். தனித்தனியா டெக்னீஷியன் இருக்கு, ஐசி ஒர்க்குக்கு தனியா இருக்காங்க, ஏர்பேட் வாட்ச் பாக்குறதுக்கு தனியா இருக்காங்க, டிஸ்பிளே மாத்திருக்கு, கிளாஸ் மாத்திருக்கு,
எல்லாத்துக்குமே நம்ம தனித்தனியா இருக்கிறதுனால நம்ம எல்லாமே பிரிச்சு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து மொபைல் பாத்தீங்கன்னா மலையில நனைஞ்சிருது இல்ல தண்ணிக்குள்ள விழுந்துருது, உடனே அதை என்ன பண்ணணும்? மேக்ஸிமம் வந்து நீங்க மொபைல் வந்து ஆஃப் பண்ணிட்டு சார்ஜ் போடக்கூடாது. சார்ஜ் போடக்கூடாது, ஏன்னா வந்து தண்ணி பட்டாலே உள்ள ஸ்டார்ட் ஆகும். அப்போ சார்ஜிங் கடை என்ன பண்ணுவாங்கன்னா மொபைல் ஆஃப் ஆயிருன்னு சொல்லிட்டு சார்ஜ் குத்தி ட்ரை பண்ணுவாங்க. அப்படி குத்தும் போது என்ன ஆகுனா வோல்ட் வந்து ஹை வோல்ட் ஆகும். அப்போ கண்டிப்பா ஏதாவது ஒரு ஐசிலையோ இல்லை பேட்டரியோடைய பாஸ்டர் லைன்ல ஏதாவது டச் ஆகும் போது என்னன்னா உங்களுக்கு ஷார்ட் ஆகும். இப்போ நார்மல் ஷார்ட் ஆயிருக்கும், அது வந்து நம்ம ஸ்பாட்ல நம்ம வந்து சர்வீஸ் சென்டர்ல பக்கத்துல எந்த சர்வீஸ் இருந்தாலும் கொடுத்துட்டாங்கன்னா கையோட கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க ட்ரை பண்ணுவாங்க சரி சார்ஜ் குத்தி பார்க்கலாம் அப்படின்னு. அப்படிங்கும் போது கண்டிப்பா கம்ப்ளைண்ட்டுக்கு மேலே கம்ப்ளைண்ட் எக்ஸ்டன்ஸ் ஆகும். அப்போ வந்து மெயினாக ஆஃப் பண்ணி வச்சுட்டு சார்ஜ் போடாமல் ஸ்பாட்லேயே நீங்கள் வந்து ஆன் பண்ணவும் கூடாது. இல்லை ஆன் பண்ணவும் கூடாது, மொபைல் ஆஃப் சடனாக ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஷட் டவுன் ஆகிடும். ஓகே, ரெண்டாவது நீங்கள் சர்வீஸ் சென்டர் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா கையோட கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே. நம்ம புது மொபைல் நிறையா வாங்குகிறோம், அதில் வந்து அந்த கேமரா பார்த்தீங்கன்னா அப்போ ப்ரைட்டாக இருக்கும். நம்ம வாங்கி ஒரு 6 மந்த் 1 இயர்ல பாத்தீங்கன்னா அப்படியே கேமரா குவாலிட்டி கம்மி ஆகுது. ஏன் எதனால அப்படி ஆகுது? அது என்னன்னா உங்களுக்கு டஸ்ட் ஃபார்ம் ஆகும். டஸ்ட் ஃபங்கஸ் வந்து ஜாஸ்தி ஆகும் அந்த மாதிரி ஆகும். ஓகே, அது லென்ஸ் தனியா க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க அது தனியாவும் பண்ணிக்கலாம், வேற ஏதாவது சர்வீஸ் கொடுக்கும்போது அந்த லென்ஸ் ப்ராப்பரா நம்ம அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. ஓகே, அது நம்ம க்ளீன் பண்ணி அது பழைய கிளாரிட்டி வந்து கொண்டு வந்து நீங்க பண்ணி கொடுக்குறீங்க பண்ணிக்கலாம். அது லென்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து லிக்விட் ஐட்டம் வந்து டச் ஆகாத வரைக்கும் 100% வந்து பழைய கிளாரிட்டி கொண்டு வந்துடலாம். பக்காவா இருக்கும். லிக்விட் ஏதாவது ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா லென்ஸுக்குள்ள போயிருச்சுன்னா உங்களுக்கு பழைய கிளாரிட்டி வராம கூட போகும். வராம போயிடும். ஆமா, கேமரா மாதிர ஸ்டூலுக்கு போகும். மற்றபடி சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு மைக்கு கேட்கல, ஒரு ஹெட்செட் மாற்ற பின் வந்து சரியில்லை, இல்ல சார்ஜர் மாற்ற பின் எடுக்கல அப்படின்னால சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீங்க இங்க சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாம். சார்ஜிங் கம்பெனில இருந்து இப்போ டிஸ்பிளே கிளாஸ் ஒர்க் சாஃப்ட்வேர் ஒர்க் போர்டு ஒர்க் வரையும் ஐசியில இருந்து உங்களுக்கு எல்லா சிப்ல எல்லாமே நம்ம அட்டன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாங்க. போர்டு ஒர்க்னா நீங்க தைரியமா வந்து கொடுக்கலாம். வெளியெல்லாம் பாத்தீங்கன்னா ரெடி ஆகாத போன்ல வரும், ட்ரை பண்ணுவாங்க அவங்க ஒண்ணுக்கு ரெண்டு தடவை ட்ரை பண்ணி ஆகாம கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம தனியா அதுக்குன்னு உட்காந்து டைமிங் வாங்கி பக்காவா ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கும் நம்ம இந்த ஃபீல்டுல எவ்வளவு வருஷமா இருக்கும் ப்ரோ? இது நம்ம 20 இயர்ஸ்க்கு மேல ஆச்சு. 20 இயர்ஸ்க்கு மேல நான் வந்து இதுல ஒரு 16 இயர்ஸா இருக்கு. காந்திபுரத்துல போய் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஒரு உள்ள போயிட்டு எந்த கடையில குடுக்கறது தெரியாம ஒரு கூட்டத்துல அலைஞ்சிட்டு இல்லாம நீங்க வந்து ஈஸியா நம்ம உக்கடம் பஸ் ஸ்டாப்லயே இருக்குது, இங்க கரெக்டா உக்கடம் டு டவுன்ல அந்த கோயில் இருக்கு பாத்தீங்களா, அங்கேயே வந்து இருக்குங்க. நீங்க தாராளமா வந்து இங்க குடுக்கலாம், உடனே வெயிட் பண்ணி கூட வந்து நீங்க வந்து வாங்கிட்டு போகலாம். இல்ல வெளியில ஏதாவது டீ காஃபி சாப்பிட்டு வர டைம்ல கூட உங்களுக்கு காம்போ வந்து மாத்தி கொடுக்குறாங்க. அதே மாதிரி மேல கிளாஸ் ஓடுனாலும் கிளாஸ் ஓடுதான் சொல்லியே வந்து இவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க சரிங்களா. அதே மாதிரி ஏதாவது கொட்டேஷன் கேட்கணும், என் மொபைலுக்கு இது உடஞ்சிருக்கு எவ்வளோ வரும் ப்ரோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுட்டு கூட வரலாம். இப்போ நேரில் வந்து கேட்கணும்னு இல்லை, கால் பண்ணி ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சுட்டு நீங்கள் கேட்டுட்டு கூட வரலாம் சரிங்களா. அதே மாதிரி இங்கே சேலும் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம பிரான்ச் எல்லாம் பக்கத்தில் வச்சுருக்காங்க. யூசர் மொபைல் வேணுனாலும் இல்லை வந்து ஸ்மார்ட் வாட்ச் வேணுனாலும் இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க. மெயினுன்னா டைரெக்டாக வந்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி பேசிக்காக டெம்பரு அப்புறம் பேக் ஸ்கின்னு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேணும்னாலும் அது வந்து ஒட்டி கொடுக்குறாங்க சரிங்களா. இது இவங்ககிட்டே என்னென்னா எங்கேயும் இல்லாத ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க, புதுமையான இருக்கிறது, அதாவது எங்களால் முடியாதது வெளியே எங்கேயும் பண்ண மாட்டாங்க அந்த லெவலில் வந்து இவங்க எல்லா மிஷின்ஸ் வச்சுருக்காங்க. 99% வந்து இங்கே பக்காவாக எல்லாம் ரெடி பண்ணுற மாதிரி தான் வந்து மிஷின்ஸ் வச்சுருக்காங்க, லேட்டஸ்ட் மிஷின்ஸ் எல்லாமே இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் தாராளமாக இங்கே வந்து கொண்டு வரலாம். டிஸ்பிளேயில் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு வரும்போது காண்டாக்ட் பண்ணிட்டு கால் பண்ணிட்டு வாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் அட்ரஸ்லாம் கொடுத்துட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொரு மீ பண்ணுவாங்க. பை.